எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்ட ரெசிபியும் கூடங்க இதுங்க. இன்றைக்கி வந்து தேங்காய் சாதம் பண்ண போகிறேங்க. இன்றைக்கி வந்து நான் தேங்காய் சாதம் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் பண்ண போகிறேங்க. அதுக்கு வந்து நம்ம தண்ணி குடிக்கிற டம்ளர் இருக்குது இல்லைங்களா, 200 ml வந்து 3 டம்ளர் அரிசி வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இன்றைக்கி சாப்பாடு தேங்காய் சாப்பாடு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வேலைவருக்கு அரிசி கையில் கொடுத்தாச்சு, அவர் அப்படியே மேய்ஞ்சிட்டுருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு வருங்க பம்பிட்டுருக்குறாருங்க. என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்றா, நீ ஏன் சாப்பிட்ற? ஆ ஓ நம்பிடுச்சு, பொட்டி கூட நிறைஞ்சாச்சு, கிளம்பிட்டார். சரி பாய் போய்ட்டுறா. தேங்காய் சாப்பாடு தாளிக்க வேணுங்கிற பொருளெல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. என்னென்ன பொருள்னு பார்த்துடலாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகுங்க, கடலைப்பருப்புங்க, வறுத்த வேர்க்கடலைங்க, வெள்ளை உளுந்துங்க, பச்சை மிளகாய்ங்க, வெங்காயங்க, பள்ளித்தலைங்க, தேங்காய் துருவல் வந்து நான் ஒரு 3 மூடி எடுத்துருக்கேங்க, கருவேப்பிலைங்க, 3 டம்ளர் அரிசி வந்துங்க நான் வீட்லேயே சாப்பாடு வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து தேங்காய் சாதம் தாளிச்சிடலாங்க. நான் சொன்ன அளவு வந்துங்க, ஒரு இப்போ நல்லா தாராளமாக சாப்பிட்றனா 6 பேர்த்துக்கு மேலே சாப்பிட்லாங்க. இப்போ வந்து சாப்பாடு தாளிச்சிடலாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம், கடலைப்பருப்புங்க, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனுங்க, வெள்ளை உளுந்து 2 ஸ்பூனுங்க. நாங்கள் வந்து தேங்காய் சாதத்துக்கு வந்து வெங்காயம் போடுவோங்க. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கலன்னா நீங்கள் வெங்காயம் போட வேண்டாங்க. இப்போ வந்து வேர்க்கடலை 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம். இப்போ வந்து காரத்துக்கு 10 மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க, பச்சை மிளகாய். வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. வந்து நம்ம சதறி வச்சுருக்க தேங்காய் துருவலையும் உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. தேங்காய் துருவல் வந்து ரொம்ப வணக்கிட்டேங்க, லைட்டாக ஒரு கலர் கலரிட்டு அதுக்கடுத்து சாப்பாடு போட்டுக்கலாங்க. இப்போ இப்போ நம்ம சாப்பாடு வந்து உள்ளுக்குள்ள சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து சாப்பாடு கொஞ்சமாக போட்டு கலக்கிட்டு மறுபடியும் இருக்கிற சாப்பாடு போட்டுக்கலாங்க. சாப்பாடு வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்துங்க நீங்கள் கீழே இறக்கி வச்சு கலக்கறதுனால கலக்கலாங்க, இல்லைன்னா சிம்மில் வச்சு லைட்டாக சூடாகிற வரை கலக்குனீங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ சாப்பாடு வந்து நல்லா கலக்கியாச்சுங்க, எல்லா பக்கம் நல்லா கலங்கிடுச்சு. இப்போ நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்குதுங்க சாப்பாடு. அடுத்து வந்து மல்லித்தலை தூவிடலாங்க. மல்லித்தலைங்க இப்போ நல்லா டேஸ்ட்டான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இறக்கி வச்சு நீ சாப்பிட்டா சரிதானுங்க. இப்போ வந்துங்க ஒரு 6 6 லேருந்து 7 பேர் வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. தேங்காய் சாப்பாடு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து இறக்கி வச்சு டேஸ்ட் பார்த்துடலாங்க, செம்ம சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரமெல்லாம் நீங்கள் தேங்காய் போட்டு சாதம் போட்டு கலக்கணுன்னையுமே பார்த்துருங்க. அப்போ தான் பத்திலினா ஏதாச்சும் உப்பு கீது பத்திலின்னா கூட போட்டுக்கலாங்க. இப்போ சூப்பரான தேங்காய் சாதம் ரெடிங்க. இப்போ இறக்கி வச்சு டேஸ்ட் பார்த்துடலாங்க. இப்போ வந்து சூப்பராக தேங்காய் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்றலாங்க. பார்த்திங்கன்னா சாப்பாடு சூப்பராக இருக்குது, மனம் நல்ல மனம். சாப்பாடு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. தேங்காயோட மனம், அந்த கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் சேர்ந்து சாப்பிடல சூப்பராக இருக்குது. இப்போ உங்களுக்கு வேர்க்கடலை வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதில் முந்திரி வந்து சிறுசாக உடச்சி போட்டு நீங்கள் சேர்த்துக்கலாங்க, அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்துங்க ரொம்ப சிம்பிளான தேங்காய் சாதங்க, நிறைய பேர்த்துக்கு தெரியுங்க, தெரிஞ்சிருந்தால் நம்ம சமைச்சிக்கலாங்க. இப்போ வந்து நிறைய பேச்சுலர்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க சிம்பிளாக சமையணும். ஒரு தம்பி குட்டி பையனாக யார் இருந்துருங்க, ஆன்ட்டி தேங்காய் சாதம் போடுன்னு சொன்னாங்க, அவங்களுக்காக இந்த சாப்பாடுங்க. நீங்கள் வந்துங்க நான் வந்து இன்றைக்கி அளவு வந்து அதிகமாக செஞ்சுங்க, இதுலேருந்து நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு டைம் செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்துடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூங்க. மாமா நீங்கள் சாப்பிட்லையா? சாப்பிடு 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 சாப்பிடு. எப்படி இருக்குதுங்க?
சூப்பரா கேக்குதா டேஸ்ட். எனக்கு எப்ப தேங்காய் சாதம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, எங்க வீட்டுக்காரருக்கு பிடிச்ச சாப்பாடு தேங்காய் சாப்பாடு. சூப்பர்.